நாடினர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிவிஆரில் தான் இருக்கிறோம். பிவிஆரில் இன்றைய தினம் ஜஸ்ட் டாக் என்று சொல்லக்கூடிய எல்எஸ்டி மற்றது கிரீன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பிலே வெளிவந்திருக்கக்கூடிய 5 சட்டம் சம்பந்தமான ஆவண திரைப்படங்களுடைய திரையிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த திரையிடலில் மிக முக்கியமான இலங்கையினுடைய நீதித்துறை சார்ந்த இல்லாவிட்டால் சட்ட மாணவர்கள் தாங்கள் பயிலுகின்ற துறை சார்ந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆவண திரைப்படமாக மாற்றி இன்று பொதுமக்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். இந்த 5 ஆவண திரைப்படங்களும் தொடர்ந்து எல்எஸ்டியினுடைய சோசியல் மீடியா தளங்களிலும் உங்களுக்காக வருவதற்காக காத்திருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே திரையிடப்பட போகின்ற இந்த ஆவண திரைப்படங்கள் என்னென்ன, இதில் என்னென்ன விஷயங்களை கதைச்சிருக்கிறாங்க, அது மட்டுமல்லாமல் இதை உருவாக்கியவர்கள், இதற்காக நிதியளித்த ப்ரொடியூசர்ஸ், அது மட்டுமில்லாமல் இதை பார்த்த மக்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை பற்றி சொல்லணும்னா, இப்போ நாங்கள் இதில் வந்து இன்னைக்கு 5 டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். அப்போ இந்த 5 டாக்குமெண்ட்ரிஸில் அதில் என்னோட கருத்து என்னன்னா, இதில் வந்து நாங்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மற்றது இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்படி நாங்கள் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸையும் சினிமாவையும் எப்படி இன்க்ளூட் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது புதுசாக இருந்துச்சு, அது இது வரைக்கும் ஒரு செய்யப்படாத விஷயம் ஒன்று. இதில் முக்கியமான பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. இதை வந்து டாக்குமெண்ட்ரிஸோட லிமிட் பண்ணாமல் இதை ஒரு கான்வர்சேஷனாக இல்லைனா டயலாகாக கொண்டு போகணுன்றது தான் நான் விரும்புகிறேன். மன்னர் மக்களினுடைய பிரச்சனை ஒன்றை வந்து இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை விரும்பினேன். இது என்னுடைய கதை அல்ல, முழு மன்னார் மாவட்ட மக்களுக்குமான மன்னார் தீவினுள் வாசிக்கும் மக்களினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையானது மன்னார் மக்களினுடைய பிரச்சனையாக மட்டும் பார்க்கப்படாமல் இலங்கை மக்களுடைய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு தென்னிலங்கை மக்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. மேலும் சர்வதேச சமூகமும் மன்னார் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய கனியம் மண் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த ஆவணப்படத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே விளையாட்டு விளையாட்டாக நாங்கள் சொல்லுவோம் தானே, ஏதாவது ஒரு நாள் படம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு. சினிமாவை பார்த்த உடனே யோசிக்கிறதானே டைரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும்ன்றதில் தொடங்கி டைரக்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு. சும்மா விளையாட்டு விளையாட்டாக தொடங்கினோண்டு இப்படி ஒன்று கோல் பண்ணியிருக்காங்கன்னு அப்ளை பண்ணான் கிரீன் பிக்சர்ஸ் மற்றது வந்து எல்எஸ்டி, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணவங்க. தொடங்கி ஒரு 5 நாள் படம் எடுக்கிறதே என்னென்னு தெரியாது, பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு, ஆக மாஸ்டர்ஸ் ஆகலை பட் ஏதோ ஒரு பேசிக் நாலேஜோட தொடங்கி தான் இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதனோட லேர்ன் பண்ணது என்னென்னா, நாங்கள் சிம்பிளாக படத்தில் வர 2.5 மணித்தியால் தான் நாங்கள் கழுவி ஊற்றுறோம். என்ன என்ன இந்த படம் சரியில்லை அந்த படம் சரியில்லைன்றோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா அதுக்குள்ள நிறைய பேர்ட்ட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை நான் அந்த 8 நிமிஷம் செய்கிறதுக்கே நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அது 2.5 மணித்தியால் மண்ணேக்க யோசிக்கலாம், நல்ல படைப்புகள் வரைக்கெல்லாம் கொண்டாடலாம், அவ்வளோதான். இலங்கையில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ள சட்டப்பீடங்களுக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கும் உள்ள சட்டத்துறைக்கும் அறிவித்து அவர்களுக்கூடாக விண்ணப்பங்கள் கோரி நேர்முகம் கண்டு அவர்களிருந்து தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு இந்த பயிற்சி நடைபெற்றது. இன்று நாம் தெரிவு செய்யப்பட்ட 5 ஆவண திரைப்படங்களை திரையிட்டிருந்தோம். ஒவ்வொரு திரைப்படங்களுமே நீதி சட்டம் தொடர்பான அநீதிகளுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு ஆவணப்படங்களாகவே அமைந்திருக்கின்றன. இதிலே பங்கு பெற்ற மாணவர் அனைவரும் மிகவும் ஆர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் அவர்களது வேலைகளை செய்திருந்தார்கள். இந்த ஜஸ்டாக் 2023 என்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பங்காளியாக இருந்ததையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் திரையிடப்பட்ட 5 டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸை பார்க்குற நேரம் வந்து நாங்கள் சமுதாயத்துக்கு சில சமயங்களை வந்து எங்களை அறியாமல் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் காரணமாக இருந்திருப்போம். அதை கூட எங்களுக்கு திரும்ப சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் கொடுக்குது. அதாவது ஒரு இலங்கையராக இந்த சமுதாயத்துக்கு என்னால் செய்யப்படுகிற ஒரு சின்ன தவறு கூட நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிழையான இம்பேக்டை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த 5 விவரண திரைப்படங்கள், இந்த ஆவண திரைப்படங்களை வந்து நாங்கள் சொல்லலாம். அதனால் நிச்சயமாக இந்த திரைப்படங்களை பாருங்கள். ஒரு இலங்கையராக உங்கள் கையால் ஏதாவது ஒரு தவறு இந்த சமுதாயத்துக்கோ இந்த நாட்டுக்கோ நடந்திருந்தால் நிச்சயமாக அதை கூட ஒரு திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கூட இந்த திரைப்படங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தருது. நான் அப்படி தான் இந்த திரைப்படங்களை பார்த்தேன். இந்த 5 ஆவணப்படங்களையும் பார்க்குற நேரம் நான் ஹேஸ் எ ஸ்ரீலங்கன்னா நான் என்னக்குள்ளே என்ன மாற்றி கொள்ளணும், என்னுடைய நாட்டையும் என்னுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றுறதுக்குன்னா அதே மாதிரி எங்களை சுற்றி இருக்கவங்கள சார்ந்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலோ அப்படிப்பட்டவங்களுக்கு அறிமுகங்கள் ஏற்பட்டாலோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. நிச்சயமாக இந்த டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்த விஷயங்களை நாளைக்கு மாற்றி அமைத்து
அதையே ஒரு என்ன சொல்றது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸுக்கான ஒரு பதிலாக எங்களுக்கு வெளியில் காட்ட முடியும். ஸோ கட்டாயம் இந்த அத்தனை டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸையும் எல்எஸ்டி ஒஃபீஷியல் யூடியூப் சேனலில் இருக்குது, கட்டாயம் பாருங்கள். சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க.